find u by dx கேட்டிருக்காங்க. So u by v method concept ல இருக்கு. இது u னு எடுத்துக்கோங்க, இது v னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போ u equal to cos inverse of x by 2, ஓகேங்களா? அப்போ v ன்றது யாரு? V is equal to square root of 2x plus 7. So u dash அப்படின்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதோட ஃபார்முலா. அதே மாதிரி தான் இங்கேயும் இது உள்ள இருக்கிறது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ மைனஸ் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இந்த டேர்ம் ஸ்கொயர் தானே, ஸோ எக்ஸ் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ, அதுக்கு அடுத்தது உள்ள இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் பை 2 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/2 உணர்ச்சிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து வி டேஷ் ரூட், இது உள்ள இருக்குது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ், ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/2 ரூட் எக்ஸ். ஸோ 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x பிளஸ் 7 இன்டூ உள்ள இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x பண்ணா 2x, 7 பண்ணா 0. ஸோ வெறும் 2 போட்டுக்கலாம், இந்த 2 கேன்சல் ஆகிடும், சரிங்களா? இப்போ dy by dx equal to ஓகே u by v யோட ஃபார்முலா வந்து என்ன, u by v மெத்தோட ஃபார்முலா என்னது, u by v யோட ஃபார்முலா வந்து v u dash minus u v dash divided by v square. So v u dash, v are root 2x plus 7 v, u dash என்றது தான் minus 1 divided by 2 into square root of 1 minus x square by 4 v u dash மைனஸ் யூன்றது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை டூ, யூ வி டேஷ்ன்றது 1 டிவைடட் பை ரூட் 2x பிளஸ் 7 டிவைடட் பை வி ஸ்கொயர், வின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x பிளஸ் 7 த ஹோல் ஸ்கொயர், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், சரிங்களா? பார்த்துக்கோங்க, புரிஞ்சுங்களா? கிளியராக உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கிளியர் ஒரு அடி பார்த்துக்கோங்க. டவுட்டாக இருந்தால் வீடியோவை திருப்பியும் ஒரு அடி போட்டு பாருங்கள், கிளியராக புரியும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் செம் போடுவோம். ஓகே நெக்ஸ்ட் செம் பாருங்கள், சிக்ஸ்த் செம், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான செம். Y equal to cot inverse of square root of 1 plus sin x plus square root of 1 minus sin x divided by square root of 1 plus sin x plus square root of 1 minus sin x, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். Y is equal to cot inverse of, ஓகேங்களா, ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1 இருக்குல்ல, 1க்கு பதிலாக எழுதணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 எழுதிக்கலாமா? இந்த சைன் எக்ஸ் இருக்குல்ல, இந்த சைன் எக்ஸ் பதிலாக எழுதலாம் 2 சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 எழுதலாமா? ஸோ எப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறேன், பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1க்கு பதிலாக எழுதலாம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 2 காஸ் எக்ஸ் பை 2 சைன் எக்ஸ் பை 2, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுக்கு எழுத போகிறேன் பாருங்க. ஸோ 1க்கு பதில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பிளஸ் 2 காஸ் எக்ஸ் பை 2 சைன் எக்ஸ் பை 2, இதுக்கு அதே மாதிரி இதுக்கு பாருங்க, இது எப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 2 காஸ் எக்ஸ் பை 2 சைன் எக்ஸ் பை 2. Y இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப், இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க, a square plus b square minus 2ab, எழுதலாம் a minus b the whole square, எழுதலாமா? கீழே பாருங்க, a square plus b square plus 2ab, எழுதலாம் a plus b the whole square,
இங்க பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி என்ன எழுதலாம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஸோ குவஸ்டின்ல ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரே ஒரு செகண்ட் இருங்க குவஸ்டின் வந்து கிராஸ் செக் பண்ணிப்போம் சரிங்களா இங்கே கொஷினில் ஒன்றுமே இல்லை இங்கே மைனஸ் இருக்கும் அதுதான் டவுட்டாக இருக்கிறது தான் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் ஒய் இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா அப்படி எழுதலாமா காஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் பை டூ ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் எக்ஸ் பை டூ கீழே பாருங்க அப்படியே காஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் பை டூ மைனஸ் உள்ள மட்டும் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை டூ சரிங்களா இப்போ இந்த மைனஸ் காஸ் இது இதுவும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும் ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்னும் ஒரு சொல்லுங்கள் காட் இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா காஸ் ப்ளஸ் காஸ் டூ காஸ் எக்ஸ் பை டூ கீழே அதே மாதிரி சைன் ப்ளஸ் சைன் டூ சைன் எக்ஸ் பை டூ எழுதலாமா டூ ஒன் டூ கேன்சல் ஆகிடும் ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் காஸ் பை சைன் எழுதலாம் காட் எழுதலாமா காட் காட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் டிஒய் பை டி எக்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ஸோ ஒன் பை டூன்னு வரும் இந்த ஆன்சர் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஃபார்முலா மட்டும் தான் போட்டிருக்கேன் ஒன்றுனா காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படி சைன் ஸ்கொயர் டீட்டா எழுதுன சைன் டீட்டானா டூ சைன் டீட்டா காஸ்டீட்டான்னு எழுதியிருக்கேன் இங்கே வந்து ஒன்றுனா ஏன் இங்கே வந்து டீட்டா பை டூ போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சைன் டூ டீட்டா இருந்தால் தான் டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா போட முடியும் பட் வெறும் சைன் டீட்டா இருக்கனால டூ சைன் டீட்டா பை டூ காஸ் டீட்டா பை டூ ஃபார்முலாவே அதுதான் ஸோ இது ஆல்ரெடி வந்து ட்ரிக்னாமெண்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தியிருக்கேன் சேம் அதே தான் ஸோ உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ல இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஆன்சரு ஸோ அடுத்த ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டனால ஸோ இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் போடலாம் ஓகே செவன்த் சம் பாரு ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் த ஹோல் பவர் லாக் எக்ஸ் சரிங்களா ஓகே இப்போ பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் வந்தா நம்ம என்ன சொன்னேன் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் சொன்னனா ஸோ கீழே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் பவர்ல இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸ் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் வந்தா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் அப்ப எப்படி எழுதலாம் லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் த ஹோல் பவர் லாக் எக்ஸ் நான் என்ன சொன்னேன் பவர்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம் சரிங்களா அப்போ பவர்ல இருந்து ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துடுறேன் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இன்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் எழுதலாமா இந்த லாக் எக்ஸ ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது யூ மாதிரி இருக்கு இது வி மாதிரி இருக்கு இது யூ இது வி மெத்தட்ல இருக்கா ஸோ ப்ராடக்ட் ரூல் இருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லாக் ஒய் பண்ணீங்கன்னா ஒன் பை ஒய் ஒய் பண்ணீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸோ லாக் எக்ஸ் பண்ணீங்கன்னா வரும் ஒன் பை எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யூவி மெத்தட் தானே பண்ணுறோம் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து லாக் பண்ணுறோம் உள்ளே இருக்குது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க லாக் எக்ஸ் லாக் எக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன் பை எக்ஸ் எக்ஸில் என்ன இருக்குது லாக் எக்ஸ் இருக்குது இன்ட்டு உள்ளே இருக்கிற லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் பை எக்ஸ் வரும் ப்ளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த லாக் எக்ஸை பண்ணிங்கன்னா ஒன் பை எக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த ஒய்யை தூக்கி இப்படி கொண்டு வந்துருங்க டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இப்போ இதில் என்ன இதெல்லாம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இங்கே ஒரு லாக் எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு லாக் எக்ஸ் இருக்குது கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடும் ஸோ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சரிங்களா ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்னது லாக் எக்ஸ் த ஹோல் பவர் லாக் எக்ஸ் இங்கே கீழே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வரும் ஒன் ப்ளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் வருமா
So log of log x, the whole power log x into 1 plus log of log x divided by x. This is the final answer. சரிங்களா? பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. ஒண்ணுமே இல்லை. ஃபோர் எக்ஸ் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் வந்தாலே என்ன எடுக்கணும்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைஸ் எடுக்கணும். ஸோ லாக் எடுத்துட்டேன். லாக் எடுத்துட்டு ஸோ பவர் லெக்கர் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டா யூவி மெத்தட் கிடைச்சிச்சு. யூவி மெத்தட் ஈஸியாக டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ லாக் எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டேன், இதை டிஃபரன்ஷியல் பண்ணேன். அடுத்து இந்த டம் அப்படி வச்சுக்கிட்டேன், இதை டிஃபரன்ஷியல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற ஒயிட் டம் இங்கே கொண்டு போயிட்டேன், இந்த இங்கே இருக்கிற ஒயிட் டம்மை இங்கே கொண்டு போனேன். ஸோ வைன் போட்டேன். இந்த ஒயினா என்ன இது மறந்துடாமல் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அவ்வளோதான் இதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரே ஒரு சம் மட்டும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரேன், தயவுசெய்து போடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், இல்லைனா ஆகாது. எல்லாமே நானே போட்டுட்டேன்னா அப்போ நீங்கள் நீங்கள் எதுவுமே போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி ஆகாது. ஸோ ஒரே ஒரு சம் மட்டும் தரேன். ஒரு 10 சம் நான் 9 சம் நான் போடுறேன்னா ஒரு சம் நீங்கள் போடுங்க. சரி ஓகே, கவனிங்க. 8th சம், y இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். இதுதான் குவெஸ்சன். இது எப்படி போடலான்னு பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஈஸியாக டிஃபரன்ஷியல் பண்ண போறேன். ஒய் ஒய் டிஃபரன்ஷியல் பண்ண டிவை பை டிஎக்ஸ் காஸ். வெளியிலிருந்து பாரு, வெளியிலிருந்து பார்த்தா என்ன தெரியுது? காஸ் காஸ் டிஃபரன்ஷியல் பண்ண வரும் மைனஸ் சைன். உள்ள என்ன இருக்கா அதை அப்படியே போடுங்க. ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் எழுதலாமா? இன்டு இப்போ உள்ள டிஃபரன்ஷியல் பண்ண போறேன். உள்ள டிஃபரன்ஷியல் பண்ணா ஏ காஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ எப்படி வரும் சொல்லுங்க? மைனஸ் சைன் into a cos x plus b sin x into minus a sin x plus b cos x. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஈஸியாக இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் ஹோம்ஒர்க் தரேன். ஓகே, 9th க்வெஸ்சன் பாருங்கள். ஓகே, 9th வந்து நான் ஹோம்ஒர்க் தரேன் உங்களுக்கு. 10th போடுறேன் நான், 9th லாஸ்ட்டில் எழுதி போடுறேன் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு. y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் ஏ பிளஸ் ஏ பவர் எக்ஸ் பிளஸ் ஏ பவர் ஏ. ஓகேங்களா? இது 11th இந்த ஃபார்மெட்டில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து 4 டேர்ம் எடுத்துக்க போகிறேன். என்னென்ன எடுத்துக்கலாம்? y ஈக்குவல் டு இதுக்கு பதில் y1 எடுக்க போகிறேன், இதுக்கு பதில் y2 எடுக்க போகிறேன், இதுக்கு பதில் y3 எடுக்க போகிறேன், இதுக்கு பதில் y4 எடுக்க போகிறேன். சரிங்களா? இது வந்து y1 y2 y3 y4. லெட் y1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ், y2 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ, y3 இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், y4 இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஏ. புரிஞ்சுங்களா? இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு y1 பண்ணிங்கன்னா dy1 பை டிஎக்ஸ், y2 பண்ணிங்கன்னா dy2 பை டிஎக்ஸ், y3 பண்ணிங்கன்னா dy3 பை டிஎக்ஸ், y4 பண்ணிங்கன்னா dy4 பை டிஎக்ஸ். இதுதான் வந்து நம்ம ஒன்றுனா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். y இஸ் ஈக்குவல் y1 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பவர் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே கீழே f ஆஃப் எக்ஸு பவர் ஜி ஆஃப் எக்ஸு ஃபார்முலாவே இல்லை நம்மளுக்கு. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் அந்த கான்செப்டில் தான் போடணும். அது அப்படின்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் அப்படி தான் போடணும். அப்போது டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் y1 ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் எக்ஸ் எழுதலாமா? ஸோ பவரில் இருக்க எக்ஸ் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. லாக் y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் எழுதலாமா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். லாக் y1 பண்ணிங்கன்னா 1 பை y1 பண்ணிங்கன்னா dy1 பை dx. ஸோ இங்கே யூவி மெத்தட் பண்ணலாமா? எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, லாக் எக்ஸ் பண்ணிங்கன்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் பண்ணிங்கன்னா 1. இந்த யூவி மெத்தட், இது வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, இதை வின்னு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டேன்னா லாக் எக்ஸ் பண்ணிங்கன்னா 1 பை எக்ஸா ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டேன்னா இந்த எக்ஸை பண்ணிங்கன்னா 1. ஸோ இந்த y1 இப்படி கொண்டு போயிடுங்க. இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். dy1 பை dx ஈக்குவல் டு y1 இப்படி கொண்டு போகிறேன். y1னா யார் எடுத்தோம்? y1னா எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ அப்படி எழுதிடுங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், அப்படி எழுதிடலாம். ப்ளஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். அவ்வளோதான், dy1 பை dx கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி dy2 இது எல்லாமே கண்டுபிடி, இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் இதெல்லாம் எடுக்க தவிர ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது y2 என்னது? y2ன்றது எக்ஸ் பவர் ஏ. கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 எழுதலாம்ல.
அப்ப டைரக்டா ஃபார்முலால போட்டு போயிட்டே இருங்க. அப்போ dy by dx equal to ax power a minus 1 எழுதலாம்ல முடிஞ்சு. ஏன்னா x power constant இருந்தால் constant into x power constant minus 1 அப்படின்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முல பாருங்க. y இது வந்து y2 ஆ, ஸோ y2 இருந்தால் நீங்கள் y2 போடுங்க. நெக்ஸ்ட் y3 is equal to a power x ஆ. ஸோ எனக்கு இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் a power x is equal to a power x log a எழுதலாம். ஸோ dy3 by dx is equal to a power x log a எழுதலாமா? முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் y4, y4 is equal to a power a. ஏவும் கான்ஸ்டன்ட், பவர்லையும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் பவர் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் உங்களுக்கே தெரியும், ஜீரோ. சரிங்களா? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் ஜீரோ. ஃபைனலி டிவை பை டிஎக்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ லாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாமே டிவை ஒன் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, டிவை டூ பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, டிவை த்ரீ பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, டிவை ஃபோர் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஃபைனலி மறந்துடாம சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் ஒன்னு பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளோதான் இந்த ஆன்சரு. இது வரைக்கும் உங்களுக்கு 10 சம்ஸ் நான் போட்டிருக்கேன். அதான் 9 சம் மட்டும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு இப்போ போர்டில் எழுதி போடுறேன். அந்த சம் மட்டும் தயவுசெய்து ஹோம்ஒர்க் நீங்கள் போட்டு எனக்கு அனுப்புங்க. ரிமைனிங் சம்ஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம் மட்டும் எழுதி போட்டுறேன் பாருங்க. ஈஸியான கான்செப்ட் தான், ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நைன்த் சம் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் பவர் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இது எப்படி கான்செப்ட்னு உங்களுக்கு ஹிண்ட் கூட தந்துடுறேன். இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஜி ஆஃப் எக்ஸ் வந்தாலே உங்களுக்கு என்ன சொன்னேன், டேக்கிங் லாக் ஆன் போத் சைஸ். லாக் எடுத்துட்டீங்கன்னா இந்த பவரில் இருக்கிறது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடும். யூவி மெத்தட் வச்சுட்டு நீங்கள் போட்டிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா?